பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோருக்கு இடையே இன்று மெய்நிகர் காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு இருதரப்பிற்கும் இடையே பொருளாதாரம் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏழு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலிய இடையேயான மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டத்தில் தில்லியில் பங்கேற்ற அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் பேச்சு நடத்தினார் இந்தியா ஆஸ்திரேலிய இடையேயான இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் சர்வதேச அளவில் உயிர்க்குள்ளி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று தெரிவித்தார் தற்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும் கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார் கோவிட் தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை பேணியதற்காக அந்நாட்டிற்கு தமது நன்றியை அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார் पिछले कुछ वर्षों में में हमारे सहयोग और तालमेल अच्छी गति आई है यह सौभाग्य की बात है कि हमारे संबंधों की बागडोर का एक छोर आप जैसे सशक्त और विजनरी लीडर के हाथ में है मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए यह परफेक्ट समय है परफेक्ट मौका है अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास असीम संभावनाएं हैं ये संभावनाएं है கொரோனா தொற்று பாதிப்பு காலகட்டத்தில் வெளிப்படுத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அப்போது அவர் விருப்பம் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஏழு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன டிஜிட்டல் பொருளாதாரம் இணையவழி பாதுகாப்பு தொழில்நுட்பம் கடல்சார் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது